முருகாச்சரணம். இப்போ பார்க்க போற பாட்டு இசை வழிபாட்டு புத்தகத்தில் 401வது பாட்டு 401. ஷண்முகப்பிரியா ராகத்தில் சதுஸ்ர ரூபக தாளத்தில் இந்த பாட்டை நமக்கு குருஜி சொல்லி கொடுத்துருக்கார். புவிக்குன் பாதமதை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டு அருணகிரிநாதர் பாடல்கள் எல்லாமே ஒன்றை பார்க்க ஒன்றும் அதோட அர்த்தமாகட்டும் அதோட வார்த்தைகளாகட்டும் ஒரு புது புது பரிமாணத்தை நமக்கு காட்டும். நியூ நியூ டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரியும். இந்த பாட்டில் 12 தரம் சுவாமி, இந்த குணங்களோட கூடிய சுவாமி நீ, பணிவிதிக்கும் சுவாமி, அடியார் பிழை பொறுக்கும் சுவாமி நீ, முனிவர்கள் இடமேவும் சுவாமி அப்படின்னு சுவாமி சுவாமின்னு 12 தரம் சொல்கிறார். சுவாமின்னா பொதுவாக முருகனைத்தான் குறிக்கும். சுவாமி மலை அப்படின்னே பேர் இல்லையா. சுவாமி அப்படின்னு சொல்கிறது ஸ்காந்தத்திலேயே சொல்கிறா, சுவாமினா ஷண்முகனை முருகனைத்தான் குறிப்பிடுறது. இதை இந்த பாட்டில் 12 தரம் சொல்கிறார், சுவாமி சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் முக்கியமாக ஒன்று கேட்குற, அவன் அருளால் தானே அவன் தாழ் வணங்க முடியும், உன் வழி அடிமையாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்பார். நான் தொண்டு என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே அப்படின்னு ஒரு பாட்டில் கேட்பார். அந்த தொண்டு செய்யறது நான் எவ்வளவு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோமோ நீ, அதெல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு பணி விதிக்கும் சுவாமி நீ, என்ன தொண்டு நான் பண்ணணும், என்ன வேலை நான் செய்யணும், இறைவா என்ன எனக்கு விதிக்கப்பட்ட பணி எது அதை எனக்கு விளக்கமாக தெளிவுபடுத்து அப்படின்னு இந்த பாட்டில் கேட்குற. இப்போ பாட்டை பார்ப்போம். புவிக்குன் பாதமதை நினைபவர்க்கும் கால தரிசனை புல கண்கூடும், அதுதனை அறியாதே புரட்டும் பாத சமயிகள் நெறி கண்பூது படிறு படிறரை புழுக்கண் பாவம் அது கொழல் பிழையாதே. புவிக்கு புவிக்குள் பாதம் அதை நினைபவர், புவிக்குள் புவிக்குன் அப்படின்னு இருக்கிறது ஆக்சுவலாக புவிக்குள், அது வந்து இலக்கணத்தினால கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. புவிக்குன் அப்படிங்கிறது புவிக்குள், இந்த பூமியில் பாதம் அதை நினைபவர். உன்னுடைய பாதங்களை நினைப்பவர்களுக்கு நினைப்பவர்க்கு கால தரிசனை புல கண் கூடும். கால தரிசனை, காலம்னா யமன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று காலம்னா முக்காலத்தையும் அறிதல். நினைப்பவர்க்கும் கால தரிசனை புல கண்கூடும், கண்கூடும்னாக்க நிகழும் அவர்களுக்கு பிரத்யட்சமாக கிடைக்கும். அது இந்த முக்காலத்தையும் அறிகின்ற அறிவு கிடைக்கும். உன்னுடைய பாதத்தை இடைவிடாமல் தொழுபவர்களுக்கு கால தரிசனை, மூன்று காலங்களையும் வரப்போகிறது வந்தது இப்போ நிகழ்வது எல்லாவற்றையும் பற்றி உணர்ந்து அறியக்கூடிய அந்த அறிவு கிடைக்கும், கண்கூடாக கிடைக்கும். அதாவது இட் இஸ் எ ஸ்டாண்டிங் ப்ரூஃப் அப்படிங்கிற, உன்னுடைய பாதகத்தை தரிசனம் பண்ணுறவாளுக்கு. இன்னொன்று வந்து கால தரிசனை அப்படின்னா யமன் தன்னுடைய இறுதி காலம், தன்னுடைய பிறவி மரணம் இந்த இரண்டும் எந்த மாதிரியாக மாறும், இல்லை இந்த பிறவியே எடுக்காமல் இறுதியான மோட்ச நிலையை நம்ம அடைவோமா, அதை வந்து கால தரிசனைன்னு சொல்லுவோம். அந்த ஞானம் பெறுகின்ற தன்மை
கொடுக்கக்கூடியது இந்த உன்னுடைய பாதங்கள். பூமி கீழ் பாதம் அதை நினைப்பவர், உன்னுடைய பாதங்களை நினைக்கின்ற அடியவர்களுக்கு முக்காலத்தையும் உணர்கின்ற தன்மை கண் கூடும். அதுதனை அறியாதே, இந்த பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளாமல் புரட்டும் பாத சமயிகள் நெறி கண்பூதுபடிரரை. புரட்டும் பாத சமயிகள், சமயிகள் வெவ்வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள். புரட்டும் பாத அப்படிங்கிறது இங்க ஆக்சுவலா பாதக ஏறுமாறாக தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்ற சமயவாதிகள் அவர்கள் பூதுபடிரரை, அந்த அழுக்காறு கொண்டு ஒரு தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தில் இருக்கும் அவர்களை புழுக்கண் பாவம் அதுகொழல் பிழையாதே. புழுக்கண் பாவம் அப்படின்னு சொன்னால் நரகில் விழக்கூடிய ஒரு பெரிய தண்டனை. அந்த இறைவனை முருகனை இடைவிடாமல் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மூன்று காலமும் தரிசனை, மூன்று காலத்தையும் உணரும் தரிசனை கிடைக்கும், கால தரிசனை கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையை அறியாத தங்களுக்குள் இந்த வெவ்வேறு மதங்களை பற்றி சமயங்களை பற்றி சண்டை போடுபவர்கள் அதற்காக வீணாக வாதம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, இதுதான் கரெக்டா அதுதான் சரி அப்படின்னு அந்த மாதிரி செய்பவர்களுக்கெல்லாம் எது பிரத்யக்ஷமாக ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அந்த புழுக்கள் நெளியக்கூடிய நரகம், புழுக்கண் பாவம் அது அப்படின்னா புழுக்கள் நெளியக்கூடிய நரகம். சொர்க்கம் நரகம்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதில் நரகம்னு சொன்னால் மிகவும் கொடுமை வாய்ந்த ஒரு இடம், அதைத்தான் வந்து புழுக்கண். புழுக்கன்னாக்க இடர்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு, புழுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று புழுக்கன்னாக்க பெரிய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் நிறைந்த நரகத்தில் பாவம் அது குழல் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். பிழையாதே, இது தெரியாதாம். கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலீம் களைக்கும் பாவ சுழல்படும் அடி நாயே. நான் எப்படி இருக்கேன், கவி கொண்டாடும் புகழினை. கவி, கவினா எப்பேற்பட்ட கவிஞர்கள், இப்போ நக்கீரர், அகஸ்தியர், இந்த மாதிரியான நிறைய புலவர்கள், கச்சியப்ப சிவாச்சாரியார், இந்த மாதிரி நிறைய புலவர்கள் கொண்டாடும் புகழினை. உன்னை புகழ்ந்து போற்றி பாடியிருக்கின்ற அந்த அழகான பாடல்களை படிக்கும் பாடும் திறமிலி. அதை படிக்கிறதும் இல்லை பாடுறதும் இல்லை, அதிலெல்லாம் எனக்கு அந்த அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இல்லை, திறம் இலி அது அதற்கான வலிமை அதற்கான திறமை எனக்கு இல்லை. எத்தனையோ புலவர்கள் ரொம்ப அழகாக உன்னை பற்றி பாடல்கள்லாம் எழுதியிருக்கா, தேவாரம், திருஞான சம்பந்தர் எழுதினது, எத்தனையோ 4000 திவ்ய பிரபந்தம், சேக்கிழார் பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், இந்த மாதிரி இறைவனுடைய புகழை புகழ்ந்து பாடுகின்ற எத்தனையோ திருமுருகாற்றுப்படை, கந்த புராணம், இந்த மாதிரி எத்தனை புராணங்கள் எத்தனை கவிதைகள் இருக்கு, இந்த கவிதைகளையெல்லாம் பாடுகின்ற படிக்கின்ற, முதல்ல புஸ்தத்தை எடுத்து வச்சு அது என்ன இருக்குன்னு படிக்கின்ற, அதுக்கப்புறம் பாடுகின்ற திறம் இலி, அந்த கொஞ்சம் கூட ஒரு அதற்கான திறமை இல்லாதவன் திறமிலி. களைக்கும் பாவ சுழல்படும் அடி நாயேன். களைக்கும், களைச்சு போறேன்,
பாவச்சூழலில் ஈடுபட்டு இந்த உலகம்ங்கிற மாயையில் ஈடுபட்டு இந்த உலகத்தில் உழல்றதுனால இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலக இன்பங்களில் தோய்ந்து அதனால் திரும்ப திரும்ப பாவங்களை செய்து கொண்டு பாவங்களை செய்யறதுனால களைப்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி இருக்கேனா அவ்வளவு மோசமானவன் அடி நாயேன். கலக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளம் அறியாதோ. இதுதான் ரொம்ப அழகான வார்த்தைகள். இது கலக்குண்டாகு புவிதனில், கலக்கத்தை ஏற்படுகின்ற இந்த பூமியில் எனக்கு உண்டாகு பணிவிடை. எனக்கு என்ன விதிச்சிருக்கு, நான் என்ன பண்ணணும்னு? நான் உன் பாட்டை பாடுறதில்லை, உன் பாட்டை படிக்கிறதில்லை, உன் புகழை ஒரு ஓதும் முத்தமிழ் ஒரு நிமிஷம் கூட பாடுறது கிடையாது. ஓதா விருதாவனே அப்படிம்பார். என்ன யார் யாரையோ போய் பாடின்னு இருக்கேன், முருகா ஒன்றை பாடுறது இல்லைனா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பூமி ஆசைகளிலும் மாயத்திலும் சுழன்று கொண்டு கலக்கம் ஏற்படுத்துகின்ற இந்த பூமியில் பாவச்சுழலில் அகப்பட்டு இருக்கின்ற எனக்கு, எனக்குன்னு ஒரு பணிவிடை நீ போட்டிருக்க, என்னோ என்ன என்ன எனக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு உனக்கு தெரியும். அந்த கணக்கு நான் என்ன செய்யணும், என்ன விதமான தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத அந்த கணக்கை எனக்கு வெளிப்படுத்தி காட்டு. திருவுளம் அறியாதோ, உன்னுடைய திருவுளம் தெரியாதா உனக்கு? நீ உனக்கு தெரியாததான் எனக்கு நான் செய்ய முடியும். நீ நினைச்சாதானே என்னை எதையுமே செய்ய வைக்க முடியும். திரும்ப திரும்ப இந்த வரி தான், அவன் அருளால் அவன் தாளை பணிந்த, அவனுடைய கடாட்சம் இல்லைன்னா, அவனுடைய அருள் இல்லைன்னா நம்மால் ஒரு சின்ன துரும்ப கூட தூக்கி அன்னடப்பட முடியாது. அதை எடுத்து செய்யணும், இறைவனை புகழணும், இறைவனை பாடணும், இறைவனைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொன்னால் கூட அது அவன் நினைச்சாதான் முடியும். ஒரு இன்சிடெண்ட் சொல்லணும்னு தோன்றது. நாங்கள் வைஷ்ணோ தேவி போயின்னு இருந்தபோது வயசான தாய்மார்கள்லாம் சில பேர், வட இந்திய தாய்மார்கள் வேக வேகமாக நடந்துருப்பா, மேபி அரவுண்டு 75-80 வயசான பாட்டிகள்லாம் வந்து ரொம்ப வேக வேகமாக நடந்துருப்பா. நம்ம கொஞ்சம் நடக்கிறதுக்கு தயங்கி அப்பாடா அப்படின்னு உக்காந்தா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா, மாக்கி புலாவா ஐஹே ஜாவ் ஜாவ் அப்படின்பா. அம்மா உன்னை கூப்பிட்டுட்டா, நீ கவலைப்படாத நீ போ, அம்மா உன்னை கூப்பிட்டுட்டா அப்படின்பா. தாய் உன்னை அழைக்கிறாள், தாய் வந்து உன்னை கூப்பிட்டு உனக்கு தரிசனம் தரணும்னு டிசைட் பண்ணிட்டா, அதனால நீ தயங்காத நட நட அப்படின்னு சொல்லுவார். அதே தானே உடுக்கத்துகில் பாட்டுலேயும் சொல்லுவார், அழைத்து தர வேணும் அப்படின்னு சொல்லுவார், நீ என்னை கூப்பிட்டு கொடு அப்படிம்பார். அது மாதிரி அந்த இறைவன்தான் அவனுடைய திருவுள்ளம், நமக்கு என்ன பணி விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிக்கான கணக்கு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அவனுடைய திருவுள்ளப்படி எனக்கு என்ன வேலை இருக்கோ, எனக்கு என்ன தொண்டு செய்யணும்னு நான் நினைக்கிறியோ நீ நினைக்கிறியோ அதே எனக்கு அருள் புரி அப்படின்னு கேட்குற சிவத்தின் சுவாமி. இந்த வரிகளில் தான் 12 தரம் சுவாமி சுவாமிங்கிறார். சுவாமி அப்படின்னு சொன்னாலே முருகன் தான், சுவாமி மலைன்னு சொல்கிறோம் இல்லையா. சுவாமி கந்தபுராணத்திலையும் சரி ஸ்காந்தத்திலையே சொல்கிறான், சுவாமின்னு சொன்னால் அது முருகனை தான் குறிக்கும் அப்படின்னு. சிவத்தின் சுவாமி, சிவம் அப்படின்னா அழகு, மங்களகரமானது, அந்த மங்களகரமானவற்றின் சுவாமி தலைவன். மயில் மீசை நடிக்கும் சுவாமி, மயில் மீது நடிக்கும் நடனம் ஆடுகின்ற, கொஞ்சி நடனம் புரி கந்தவேளேன்னு பாடினாரே அந்த
மயில் மீது நடனம் ஆடுகின்றவன். எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, ஆனால் மயில் ஒன்று தான் இயற்கையாகவே அழகாக நடனம் ஆடக்கூடியது. இந்த ஆயக்கலைகள் 64ல் பரதக்கலைங்கிறது ரொம்ப உயர்வானது. பரதக்கலை அதனால் தானே இறைவனே வந்து நடனம் ஆடுறான் இல்லையா, அந்த நடனம் தானே இந்த உலகத்தையே இயங்க வைக்கிற சாட்சாத்காரம். அந்த நடனத்தை நடனம் ஆடுகிறது மயில்ங்கிறது நடனம் ஆடுவது இயற்கையா. அந்த மயில் மீது நடிக்கும் சுவாமி இவன், இவனும் நடனம் ஆடிக்கொண்டு வருகிறானாம். மயில் மிசை நடிக்கும் சுவாமி, யமதுளே சிறக்கும் சுவாமி, என்னுடைய உள்ளத்தில் சிறப்பாக, என் உள்ளத்தை சிறப்பாக இருக்கும்படி செய்யக்கூடிய சுவாமி, சொரூப மீது ஒளி காண செழிக்கும் சுவாமி, சொரூபம் மீது ஒளி காண செழிக்கும் சுவாமி அப்படின்னு சொன்னால், சொரூபம் மீது ஒளி, அவனுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கு, ஒளிமயமாக இருக்கு, அது பார்க்கறதுக்கு செழிக்கும் சுவாமி. அந்த வடிவம் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த வடிவம் அவ்வளவு வளமையாக, அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்குது. அதைத்தான் வந்து செழிக்கும் ஸ்வரூபம் இது ஒளிகான சிறக்கும் சுவாமி, பிறவியை ஒழிக்கும் சுவாமி, என்னுடைய பிறவியை போக்கக்கூடிய இந்த பூமியில் ஜனனம் எடுக்கக்கூடிய இந்த பிறவி என்கிற சங்கிலியை அறுக்கக்கூடிய சுவாமி அவன், பிறவியை ஒழிக்கும் சுவாமி, பவம் அதை தெரிக்கும் சுவாமி அப்படிங்கிறார். பவம் அப்படின்னா இரு வினைகளினால் வரக்கூடிய துன்பங்கள். இந்த ஜென்ம எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்பதெல்லாம் முன் ஜென்மத்தில் முன் ஜென்மங்களில் செஞ்ச வினைகளினால் ஏற்படுவது. ஆகாமியம், சஞ்சிதம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வருகின்ற தொடர் வினைகளினால், தொடர் பிறப்பினால் வருகின்ற வினைகள், அது நல்வினைகளும் இருக்கும் தீவினைகளும் இருக்கும். அந்த தீவினைகளினால் கஷ்டப்படுவோம், அதை தான் வந்து பவம்னு சொல்கிறோம். அந்த பவம் அதை தெரிக்கும் சுவாமி, அதை ஒன்றும் இல்லாத பண்ணக்கூடிய வலிமையுடைய சுவாமி முருகம். முனிவர்கள் இடம் மேவும், முனிவர்கள் உயர்ந்த தவம் செய்யக்கூடிய முனிவர்களிடம் தங்குகின்ற, அவர்கள் இதயத்தில் இருக்கின்ற சுவாமி, தவத்தின் முனிவர்கள் இடமேவும் தவத்தின் சுவாமி, அவர்கள் செய்கின்ற தவத்தின் பொருளாக இருப்பவன், புரி பிழை பொறுக்கும் சுவாமி, எத்தனை பிழை எத்தனை செய்தாலும் பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன் சொல்லுவார். அது மாதிரி எத்தனை பிழை செஞ்சாலும் அந்த பிழையெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு நல் வழியை காட்டக்கூடிய, என்னுடைய பிறவியை அறுக்கக்கூடிய, என்னுடைய பவங்களை நீக்கக்கூடிய சுவாமி, புரி பிழை பொறுக்கும் சுவாமி. பிழை பொறுத்து தானே அவன் சூரபத்மனையே தன்னை காலடியிலேயே வச்சுருந்தான். அந்த மாமரத்தை இரண்டா பிளந்து ஒரு பாதி சேவலா தன் கொடியிலையும் ஒரு பாதி மயிலா தன்னோட வாகனமாகவும் வச்சுருந்தான் இல்லையா, முழுசும் அழிக்கலை, ஆட்கொண்டுதல். அதனால்தான் பிழை பொறுக்கும் சுவாமி. குடி நிலை தரிக்கும் சுவாமி, வானவர்கள் தேவர்கள் எல்லாரும் ஜெயிலில் இருந்தபோது, சூரபத்மனால் சிறையிடப்பட்ட போது அவர்களையெல்லாம் மீட்டு அவர்களுடைய வீடு அவர்களுக்கு கிடைக்கும்படியாக, அவர்களுடைய தேவலோகம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக,
குடி நிலை தரிக்கும் சுவாமி, அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி, யமை பணி விதிக்கும் சுவாமி, அசுரர்கள் அழியும்படியாக அவர்களை அழித்த சுவாமி, யமை பணி விதிக்கும் சுவாமி, எனக்கு என்ன தொண்டு நான் செய்யணும், எனக்கு இந்த பூமியில் நான் வந்ததுக்கு எனக்கு என்ன வேலை, இந்த வேலையை குறிப்பிட்டு சொல்பவன் அதை கொடுப்பவன் முருகன், அதை சொல்பவன் இந்த சுவாமி, பணி விதிக்கும் சுவாமி. சரவண தகப்பன் சாமி என வரு பெருமாளே, தகப்பன் சாமி சிவபெருமானுடைய தன்னுடைய தந்தைக்கே சுவாமியாக, அவனுக்கே தலைவனாக, அவனுக்கே உண்மையை உபதேசித்தவனாக சுவாமியாக வந்த பெருமாளே, முருகப்பெருமானே, நீ எனக்கு உண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளமோ, எமை பணி விதிக்கும் சுவாமி, எனக்கு என்ன பணி விதிச்சிருக்க, அதை நான் எப்படி நிறைவேற்றணும், நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே என்னை வந்து ஆட்கொள்ளுவாயாக அப்படின்னு இந்த பாட்டில் கேட்குறார் முருகாச்சரணம்.